தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள் ஓம் நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரி அம்பகாய திரி காலாக்னி காளாய காலாக்னி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய சூரிய சூரியபுத்திரன் சனீஸ்வர பகவான் சாயாதேவி உஷாதேவி ஜேஷ்டா தேவி என்ற மூன்று தேவியர் சாயாதேவிக்கு பிறந்தவர் சனீஸ்வர பகவான் சனீஸ்வரன் பிறந்த உடனேயே அவனை பார்ப்பதற்கு ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட தேரில் ஒற்றை சக்கரத்தில் உள்ள தேரில் ஏறி அருணன் சாரதியாக கொண்டு சூரிய பகவான் பார்க்க வந்தார் சூரியனை பார்த்த சூரிய பகவான் சனீஸ்வரனை பார்க்கிறார் குழந்தையை பார்த்த மாத்திரத்திலே உடம்பிலே அவருக்கு புழுக்கால்கள் ஏற்பட்டு விட்டன அவருக்கு பற்கள் உடைந்து போய்விட்டனர் இந்த பாதிப்பை தெரிந்த பிறகு பிறகு சனீஸ்வர பகவானை அவர் பார்க்க வரவே இல்லை பிறந்த காலத்திலேயே சனீஸ்வரனுடைய கொடூரங்கள் காரணம் என்ன என்றால் இந்த உலகத்தில் ஏறேனும் இப்பிறவியிலோ எப்பிறவியிலோ தவறுகள் செய்திருந்தால் அதை எல்லாம் சரியாக சித்திரகுப்தனுடைய கணக்குகளுக்கு தப்பாது யமதர்மனை அதிதேவதையாக கொண்டு சனிக்கு அதிதேவதை யமன் யமனுக்கு சிவன் காலசம்ஹார மூர்த்தி காலசம்ஹார மூர்த்திக்கு பிறகு சிவபெருமான் இப்படியாக பைரவர் இப்படி ஒரு வரிசிக்கிரமமான கடவுள்கள் சனி பயிற்சி காலத்தில் பொறுத்தளவில் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான ஐஸ்வர்யங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றங்கள் எல்லாம் தரக்கூடியவர் சனீஸ்வர பகவான் அவர் அறம்பொருள் என் இன்பம் வீடு என்ற நாளையும் செய்யக்கூடியவர் ஒழுக்கத்திற்கு புறம்பாக செல்லக்கூடியவர்கள் அதே நேரத்தில் யாரும் தவறு செய்தால் அதுக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு நீதிமான் அறக்கடவுள் இங்க விகாரி வருடத்திலே வரக்கூடிய தை மாதம் பத்தாம் தேதி ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி காலபுருஷ தத்துவத்தின்படி ஐந்தாவது வீடு அறிவு பொருள் அறம்பொருள் இன்பம் மாதிரி ஐந்தாம் ஐந்தாம் வீடும் அற்புதமான பாவம் புத்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க புத்திரர்கள் அன்பு கதை மார்பு பிரபுத்துவம் இடி புத்திரஸ்தானம் காலபுருஷத்துவத்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி சிம்மம் காலபுருஷத்துவடி அப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமைந்திருக்கிறது என்பதை விட ஐந்தாம் இடத்தில் ஏற்கனவே இருந்த சனீஸ்வர பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் பொதுவாக சனி இருந்த இடமும் சனி பார்த்த இடமும் கெடுதலைத்தான் தருவார் அதில் ஒன்று மாற்றுக்கருத்தே கிடையாது சனி மறைவு ஸ்தானங்களுக்கு போனால் நன்மையை தருவார் மூணு ஆறு பதினொன்றாம் இடத்திற்கு போனால் நன்மையை தருவார் ஆக இந்த சனி பெயர்ச்சியில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறாம் இடமான அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து சனி பகவான் ஆகி ருண ரோக சத்ரு ஸ்தானத்திற்கு சனி பகவான் நகர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்வது அற்புதமான இடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்கணத்துக்காரர்களுக்கும் இனி வேலை கல்வி திருமணம் குழந்தை பாக்கியம் எப்படி என்று பார்க்கலாம் பல வகையான காரண பெயர்களை உடையவர் சனீஸ்வர பகவான் சனியானவர் உங்களது ராசிக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்த மூன்றாம் பார்வையாக எட்டாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக பனிரெண்டாம் வீட்டையும் பத்தாம் பார்வையாக மூன்றாம் வீட்டையும் பார்க்கிறார் இனி சஞ்சரிக்கும் ஆறாம் இடம் என்பது உணரோக சத்துருஸ்தானம் என்று சொன்னோம் நோய்களை அடையாளம் கண்டு தீர்ப்பார் கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு என்ன செய்வார் இருந்த இடத்தை பிதிக்கி எடுத்துருவார் ஏற்கனவே கடன் இருக்கா சரி பண்ணிடுவார் ஏற்கனவே எதிரி இருக்கானா அவனை வேறு பக்கம் திருப்பிடுவார் ஏற்கனவே உங்களுக்கு பிறரோடு கருத்து வேறுபாடுகள் இருந்ததா சரி பண்ணிடுவார் ஆக உங்கள் முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடத்தையும் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இனி சனி பயிற்சியால் தொழில் கல்வி வேலை வாய்ப்பு வருமானம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுவரை போராட்டமே வாழ்க்கை என்று வாழ்ந்து வந்த சிம்மராசிக்காரர்கள் காரணம் அர்த்தாஷ்டம சனி ஆட்டி வைத்து ஐந்தாம் இடத்து சனி அச்சத்தை அதிகரித்தது நாலு சனி இருந்தால் அர்த்தாஷ்டம சனி அஞ்சாம் இடத்துல இருந்து அச்சம் இனி வெற்றி கனியை ருசிக்கப் போகிறீர்கள் சோதனைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டு வைரம் வாய்ந்த மனது உடையவராக மாறியிருக்கிறீர்கள் இனி தொட்டதெல்லாம் ஜெயம்தான் தடைபட்ட காரியங்கள் எல்லாம் எளிதில் வெற்றி பெறும் கைகூடும் நண்பர்களால் எதிர்பார்த்த அளவு அன்பும் ஆதரவும் கிடைக்கும் வெளிநாடுகள் எல்லாம் கடந்த காலத்தில் தேவையில்லாமல் உள்ளூர்லேயே இல்லாமல் வெளிநாட்டுக்கு போய் வெளியூருக்கு போய் வெளி மாநிலத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு வேலையை பார்த்து என்னமோ கிடைக்க போகுதுன்னு அப்படியே கொட்டா விட்டா உழைப்புகள் எல்லாம் இப்போ கிரெடிட்டில் எடுத்துக்கொண்டு மீண்டும் வெளிநாடு போகுவதற்குரிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் வெற்றியை தரும் புரிஞ்சு கொடுத்த ஆக வெளிநாடு போவதற்குரிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் ஒரு சிலருக்கு அமையும் என்று சொன்னேன் விசா பாஸ்போர்ட் எளிதாக வந்து சேர்த்திடும் வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவான் இது நாள் வரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு சும்மா போட்டு கொள்ளுறாங்க போட்டு சம்பளமே உயர்த்த மாட்டேன் வேறு எங்கேயாவது போகலாமான்னு நினச்சிரு நொந்து போயிருப்பேன் இப்போ கொஞ்சம் லேசாக வேறு ஆள் பதவி மாறி அந்த சம்பள உயர்வெல்லாம் வந்துடும் வேலை இல்லாமல் சம்பளம் வேலை இல்லாத வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு புதிய வேலை அமையும் வேலைக்கு ஏற்ற சம்பளத்தை கிடைச்சிடும் வேலை விஷயமாக வெளிநாடு செல்ல வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னேன் புதிய தொழில் தொடங்குவதிலும் முதலீடு செய்வதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பங்குச்சந்தை முதலீடுகளை இப்போதைக்கு வேண்டவே வேண்டாம் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெண்களுக்கு சிலர் வெளிநாடு வெளியூர் செல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சமுதாயத்திலும் வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பு மரியாதையெல்லாம் கூடிடும் விருந்து சுற்றுலா உற்சாகமாக வாழ்க்கை அமையும் பெண்களுக்கு புத்திர பாக்கியம் கைகூடும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பும் வரும் ஆமாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஆறு ஏழு கூடிய சனி ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்கார் அதனால் முப்பது வயசுக்கு மேலே உள்ள பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் இப்போ சுலபமாகிடும் மாதிரி வெளிநாட்டுக்கு போய் அங்கே சிரமப்பட்டுக்கிட்டு அங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சம்மந்தம்லாம் இடத்துல போய் சிக்கிக்கிட்டு அடிமையாக கிடந்தவர்களுக்கெல்லாம் விமோச்சனம் கிடைச்சிடும் சிம்மராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்துல குரு பகவான் பார்க்குறனால இந்த காலகட்டத்தில் பொறுத்தல உள்ள ஏற்கனவே சகோதரர்கள் வகையில் இருந்த ஒரு நட்பு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும் சகோதரர்கள் வகையில் ரொம்ப க கவனமாக இருக்கணும் சனி பகவானுடைய ஏழாவது பார்வை விரயஸ்தானத்தை பார்க்குற அதனால் தேவையற்ற பணம் விரையும் வந்துடும் பொருள் நஷ்டம் வரும் சிலருக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணம் வந்தாலும் அந்த அதை கம்ப கவனமாக வச்சுக்கணும் எதிர்பாராத பிரச்சனைகளும் அவமானங்களும் வந்துடும் பணத்தின் தான் வரும் கணவன் மனைவி உறவில் சிலருக்கு சனி பகவான் பாதிப்புகளை சனி பகவான் வணங்கினா பாதிப்பு குறைஞ்சூர் நன்மைகள் எல்லாம் நடக்கும் ஆக மூன்றாம் இடத்தையும் சனி பகவான் அவர் இருந்த இடத்துல இருந்து எட்டாம் இடத்துல சிம்மத்துக்கு எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்த விரயத்தையும் பார்க்குறார் மூன்று எட்டு பன்னெண்டாம் பார்வை மூன்றாம் இடமானது தைரிய வீரிய விஜயஸ்தானம் அதை பார்க்குறார் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எட்டாம் இடத்தை தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் வாயு சம்மந்தமாக எட்டாம் இடமாக பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் கீழே கழ உண்டு ஒரு டெஸ்டினேஷன் விபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு உயரமான இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாது அதே போல் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் மனைவி ஸ்தானம் கூட்டு கூட்டாளிகள் ஸ்தானம் பன்னெண்டில் இருக்கக்கூடிய சனி விரயத்தை கொடுப்பார் தொழிலை விரிவு பண்ணுறேன்னு விரயமாகும் வீட்டில் கடன் நகை நட்டுக்கள் வாங்கியதாகும் அதேபோல் இப்போது குழந்தைகளுக்கு பொறுத்தளவில் வந்து சிம்மராசி குழந்தைகளுக்கு சிம்மராசிக்காரர்கள் அவங்க வீட்டு குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பொறுத்தளவில் வந்து அது ஓரளவிற்கு கெடுபலன்கள் வந்துடும் அதனால் சகோதர சகோதர வேலை சண்டை சுற்றுற பிரச்சனை வந்துடும் கவனமாக இருக்கணும் நீங்கள் திருநள்ளாறு சென்று தர்பாரணீஸ்வரர் சன்னதியில் நீங்கள் உங்கள் ராசிக்கு எத்தனை விளக்கோ விளக்கப்படும் திருக்கடையூர் போயிட்டு வாங்க திருநள்ளாறு திருக்கடையூர் குச்சனூர் அதுக்கப்புறம் ஸ்ரீ வாஞ்சிநாத பெருமான் ஸ்ரீ வாஞ்சியம் அந்த ஸ்தலங்களுக்கு போய் அங்கே யமதர்மராஜனுக்கும் சித்திரகுப்தருக்கும் உங்கள் எழுபது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு நான் சொல்கிறேன் எழுபது வயசுக்கு மேலே உள்ள அந்த ஸ்தலத்துக்கு போய் எல்லாம் போட்டு வரணும் அப்படி போட்டு வந்தால் ஆயுளுக்கு வரக்கூடிய பங்கங்கள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிடும் அமோகமாக இருப்பீங்க நல்லா இருப்பீங்க வெற்றி நிச்சயம்